வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்பான சகோதரர்களே, நான் இன்னைக்கு 20வது நாளில் உங்களுக்காக மேக் பண்ண வீடியோவை தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலாக வீடியோ ரெடி பண்ணி வீணாகி விட்டது. அதனால நான் இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே உங்க கூட பேசிட்டே கோவிலுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீடியோ இப்போ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். விலாக் மாதிரி ஊக்கம் கொடுக்குற அளவில் பேசிட்டு இன்றைய வீடியோவை நிறைவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ சின்னதாக தான் இருக்குங்க. அன்பான சகோதரர்களே, நம்ம பிரம்மச்சரி பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது பல சகோதரர்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நிறைய புது புது சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஆபாச விஷயங்கள் வந்து பார்க்குற சூழ்நிலை வருது, பார்த்துட்றோம். அப்போ பார்க்கும்போது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் கவனித்து பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஆபாசமான விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதே ஒரு நூலிலையில் அதை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போய் 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 சிக்கி ஆற்றல் விரயத்து வரைக்கும் நம்மளை இழுத்துட்டு போயிடுது. இதுவே பாருங்கள், பிரம்மசரீரத்தில் நிலைப்பதற்கான வெளி உலகத்தில் ஊக்கமளிக்கும் விஷயங்கள் பெரும்பாலும் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பாக, அரிய வாய்ப்பாக, ஒரு சிலர் பிரம்மசரியத்தை பற்றி நிலச்சி உறுதியாக வர்றாங்க. நம்முடைய கம்யூனிட்டி எடுத்துக்கலாம், ஒரு டெய்லி ஒரு 100 பேர் வந்து நம்ம வீடியோ கையில் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம். ஒரு ஒருத்தரும் 100 நாள், 50 நாள், 10 நாள், 2 நாள், 3 நாள் அப்படின்னு பிரம்மசரியத்தில் பேஸ் கவுண்டிங் போடும்போது அதையுமே நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம் இல்லைங்களா? பார்க்கும்போது அதுலேயும் நம்ம வந்து மனசார அதை நம்ம ஊக்கப்படுத்தணும். வந்து 12 நாள் கடந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் பெயரை படிச்சுட்டு அது ஒரு வாழ்த்து சொல்லி வாழ்க வளமுடன் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, வாழ்க வளமுடன் நீங்கள் சொல்லலாம், அதுக்கு கமெண்ட்ஸும் நீங்கள் போடலாம். அப்படி போடும்போது என்ன ஆகுனா, அதற்கான சுரபிகளும் அதற்கான சிந்தனைகளும் நம்ம உடலில் தோன்ற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அது இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயம், ஒரு ஆபாச விஷயத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஏற்படுற மாற்றமும், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே ஏற்படுற மாற்றமும் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு ஊக்கம் கொடுக்கும்போது நம்ம ஒரு விரலை நீட்டுறோம் அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் போகிறாரு, நான் அவர் வந்து போடா டே அப்படின்ட்டா எவ்வளோ அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கு. அது நீங்கள் ஒரே ஒரு வாரத்தை கோவப்பட்டது நமக்கு 3 மடங்கு அவர் கோபம் நம்ம மேலே கோவப்படுறாருல்ல. ஒரு பூனைக்குட்டி போகுது, ஒரு நாய் போகுது, அது மேலே நீங்கள் கல் எறிஞ்சிங்கன்னா வவ்வுன்னு திரும்பி வருதில்ல. ஒரு அது மாதிரி தான் நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ அது நமக்கு திரும்பி வரும், ஆச்சுங்களா? அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக பிரம்மச்சரியத்தில் இருக்கிற சகோதரர்களை நம்ம ஊக்கப்படுத்தி வாழ்த்தும் போது வாழ்க வளமுடன் அருமையாக வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வாழ்த்தணும்னு வைங்களேன், அது நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். நம்மளும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்போம். பிரம்மச்சரியத்தில் நிலைக்க இயலாமல் இருக்கிற சகோதரர்களுக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு எளிமையான டிப்ஸுங்க இது. யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா அதை வாழ்த்திட்டு அதை நம்ம வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து வாழ்த்தும் போது அந்த வைப்ரேஷனும் அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் நமக்குள்ள பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாக்கும். ஒரு 10 பேருக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு பாருங்களேன், வாழ்க வளமுடன். நீங்கள் அன்றைய நாளில் பிரம்மசரியத்தில் கடந்துடலாம். அந்த அளவுக்கு நமக்கு திரும்பி வரும். அன்பு செலுத்தினா அன்பு திரும்பி வரும், கோபமாக இருந்து கோபத்தை காட்டினா கோபம் திரும்பி வருது, உண்மைதானே? ஸோ காம விஷயங்களை பார்த்தா நமக்குள்ள காமம் பத்திக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்போ வந்து நம்ம வீடியோவில் வரையுமா, அதுக்கு நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் வந்து பிரம்மசரியத்தில் ஆற்றலும் அதனுடைய ஃபாலோ பண்ணுற அந்த பக்குவமும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஆசை பாசம் இன்போ துன்போ கர்மம் நம்ம வாழ்க்கையில் எண்ணத்தை எல்லாமே இங்கே வந்து தான், இந்த பூமியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்திக்கிறோம். அது எல்லாவற்றையுமே இறைவனின் பலிபீடத்தில் நம்ம சரண்டர் பண்ணிட்டு அடுத்ததாக நந்தி பகவானாக இருக்கிற நம்முடைய உயிர், நமக்குள்ளாக நந்தி பகவான் ஆக நம்முடைய உயிர் இருக்குது. நந்தி பகவான் வந்து சிவனை பார்த்துட்டு இருக்காரு. சிவத்தை பார்த்துட்டு இருக்கும்போது
நம்ம வந்து நம்முடைய உயிர் சிவத்தை நோக்க வேண்டும். அப்போது அது அவ்வாறு நம்ம உயிர் வந்து சிவத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பஞ்சபூதங்களில் உடலில் தட்பவெட்பம் பல்வேறு விதங்கள் ஏற்படுற ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றையும் சரி சமாளித்து அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்கு கணபதியாக கணநாதனாக விநாயகர் இருக்காரு. ஸோ நம்ம வந்து கூடிய விரைவில் சந்திப்போம். ஒரு மிக மிக சிறப்பாக கார்த்திகை தீபத்தன்று தீபமேற்றி எல்லோரும் சந்திக்கலாம். நம்முடைய கோயிலை சுற்றி மரங்கள் எல்லாம் வச்சு நீர் பாய்ச்சி அந்த பணிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து நான் தான் வந்து பெரும்பாலும் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நீங்களா, டெய்லி தண்ணி விட்டு இந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் சகோதரர்கள், மினி குருகுலத்தில் வர சகோதரர்கள் பலரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே நம்முடைய கோவில் பணிகளும் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ முழுமையாக போட முடியல. அதனால ஈசனிடம் அருகில் வந்து உட்காந்து இன்னைக்கு ஒரு விலாக் மாதிரி ஒரு சின்ன வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. போதும், இது அப்லோட் பண்ணாலே இன்னைக்கு லேட் ஆயிரும்னு நினைக்கிறேனுங்க. நாளை தினம் நம்ம வந்து 21வது நாளில் சந்திக்கலாம். தொடர்பு விட்டு போயிடக்கூடாது. தொடர்ந்து பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக சகோதரர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நாளும் வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த தொடர்பை விடக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒரு வேலையை வந்துட்டு கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். தொடர்ந்து பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வாங்க சகோதரரே. நாளைக்கு பார்க்கலாம், 21வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். Thank you.